சீர்காழி அடுத்த நாயக்கர் குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது. 5 ஆண்டுகளில் நாயக்கர் குப்பம் கிராமத்தில் மட்டும் 350 மீட்டர் அளவிற்கு கடல் நீர் உள்ளே வந்துள்ளது. மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் மேலும் 35 மீட்டர் தூரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலோரம் இருந்த மீன் விற்பனை தளம் சிதைந்து கான்கிரீட் கற்களின் குவியலாக காட்சியளிக்கிறது. மீனவர்கள் படகுகளை கரையோரம் நிறுத்த முடியாமல் அருகில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் நிறுத்தியுள்ளனர். கிராமத்திற்கும் கடற்கரைக்கும் 20 மீட்டர் இடைவெளி மட்டுமே உள்ளது. மேலும் கடல் அரிப்பு ஏற்பட்டால் ஒட்டுமொத்த கிராமமும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலோர பகுதியில் கருங்கல் தடுப்பு சுவர் அமைத்து கரைகளை பலப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஃபிஷிங் ஹார்பர் பூம்புகாரில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 5-6 வருஷத்தில் 350 மீட்டர் வந்து கடல் கரையினுடைய நிலப்பரப்பு கடலுக்கு போயிடுச்சு. கடலில் போயிட்டு கடல் 350 மீட்டர் உள்ளே வந்திருக்கு கடல். இப்போ நடந்த இந்த மாண்டோஸ் புயலில் ஒரு போஸ்ட் உள்ளே போயிருக்கு, ஒரு போல் போயிருக்கு, ஒரு 35 மீட்டர் இந்த புயலில் மட்டும் உள்ளே போயிருக்கு. இன்னும் பார்க்க போனீங்கன்னா 20 மீட்டர் தான் எங்களுக்கு வந்து கரை இருக்குது. இந்த 20 மீட்டர் கடல் பரப்பு அந்தாண்ட போயிடுச்சுன்னா கிராமம் ஃபுல்லாக இந்த 3-4 கிராமமும் நாய்க்கரகுப்பம் மடத்துகுப்பம் இந்த கிராமம் எல்லாமே அழிஞ்சு போயிடும்.